श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थिवचेतरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हरे. अस्तु, तिरुपरम्पराये नमः. सो நேற்று 5வது ஸ்லோகத்துல மீமாம்சைகளுடைய தெரிவு எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிவிக்க 3 காண்டங்கள் இருக்கின்றன. அதுல 2 காண்டங்கள், அதாவது சம காண்டம் தேவதா காண்டம், இந்த 2 காண்டத்தை பத்தி சுசாதாரணமா 12 அத்தியாயங்களுடைய அர்த்தம் என்ன, மீதி 4 அத்தியாயங்களுடைய சாமான்யம் அர்த்தம் என்னன்னா தேவதா, தேவதைகளை தேவதைகளை பத்தி சொல்லணும். அதாவது எந்த யாகத்துக்கு எந்த தேவதைன்னு சொல்லும் அப்படின்னு சுவாரஸ்யம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த சங்கர்ஷ காண்டம் தேவதா காண்டம்ன்றது லுப்தம் கிடைக்கல, கிடைக்க தேசிகாரத்திலேயே கிடைக்கல. அதனால அது தேவதையை பத்தி சொல்லும் அப்படிங்கிறதோட நிறுத்திட்டா. அது ஆண்டவன் சுவாமிகள் விஷயம், ஆண்டவன் ரங்கராமாயணர் எழுந்தார், அவர் ஒரு புத்தகம் போட்டார், அதுலயும் இந்த மாதிரி கிடைக்கல, அது ஒரு மாதிரி இருக்காது. ஆக இந்த 4 அத்தியாயங்கள் தேவதா காண்டம்ன்றது, அதுல பொதுவா தேவதைகளை பத்தி சொல்லும், எந்தெந்த யாகங்களுக்கு எந்தெந்த தேவதைகள் அப்படின்றத பத்தி அவர் சொல்லும் அப்படின்னு சொல்லி 2 காண்டங்கள், 3 காண்டத்துல 2 காண்டங்களுடைய விவரணத்தை இந்த 5வது ஸ்லோகத்துல வேதார்த்தி நியாய சிந்தியே அப்படிங்கிற ஸ்லோகத்துல அழகா சந்தித்தார். இப்போ இந்த பிரம்மகாண்டத்துல பிரவேசிக்கணும் மொழியும், அந்த பிரம்மகாண்ட பிரவேசத்தை பத்தி சாய்க்கிறார் சுவாமி. ஒரு விஷயம், வேதாத்தியனம் எப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கோங்க. வேதாத்தியனம் கொஞ்ச நாள் பண்ணுவா, பன்னெண்டு அங்காத்தியனமும் பண்ணுவா. இப்ப என்ன பண்ண, வேதாத்தியனம் அங்காத்தியனம், இதுவோ நம்ம தேசமா சம்ஸ்கிருத பாய்க்க தேசம், அதனால சம்ஸ்கிருதத்தினுடைய வைபவம் நம்ம தேசத்துல உண்டு. இது குமார உடனே சாய்க்கிறவர்கள் சம்ஸ்கிருத பிராய தேசமா போயிட்டதுனால சாதாரணமா அர்த்தம் தெரியும் எல்லாருக்கும். சம்ஸ்கிருதம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வர கூட வேதத்துல சில வாக்கியங்கள் சொன்னாக்கா அவங்களுக்கு எல்லாம் அர்த்தம் புரியும். இப்படி வேதங்களுக்கு அத்தியனம், வேதங்களை அத்தியனம் பண்ணச்ச அங்கங்களோட கூட அத்தியனம் பண்றான் இந்த மாணவன். இப்படி அத்தியனம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னாக்கா இவனுக்கு கொஞ்சம் ஞானம் தெரியும், அர்த்தம் புரியும் அவனுக்கு. இந்த அர்த்தமானது எப்படிப்பட்ட அர்த்தம் அப்படின்னாக்கா நிர்ணயம் பண்ணக்கூடிய அர்த்தமா இருக்காது, ஆனா தோராயமா இது இது இருக்குது அர்த்தமா இருக்கலாம் அப்படின்னு தோணும். இதுக்கு ஆபாத பிரதீதின்னு பேர், ஆபாத பிரதீதி. இங்க வந்து பாக்குறோம், பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து தத்தமசி அப்படின்னு சொல்ற சேதகு உத்தாரகர் தத்தமசின்னு சொன்னாக்கா நமக்கு தெரியும் தத்து தொம் அசி, அது நீ இருக்கிறாய், அவ்வளவுதான் அர்த்தம் தெரியும். எது நீ இருக்கிறாய், அதப்படி அது நீ இருக்க முடியும், இந்த மாதிரி சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்துட்டு என்ன பண்றா, ஒவ்வொரு ஆச்சாரியாலும் ஒவ்வொரு விதமா அதுக்கு வியாக்கியானம் பண்றா பாஷ்யம் பண்ற. அதனால ஒரு வாக்கியத்தை சொன்னாக்கா அந்த வாக்கியத்துக்கு தோராயமா நம்ம அர்த்தம் பண்ணிட்டாலும் கூட அதுக்கு விசேஷமா அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், நிர்ணயமா நிர்ணயாத்மக ஞானம், இது இவ்வளவுதான் அப்படின்னு தீர்மானமா அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு விசாரம் இல்லாம தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ வேதம்ன்றது ஒரு சமுத்திரம், அந்த அத்தியாயத்தை பண்றான். ஆரம்பம் என்ன, அருகி போகும்னு ஆரம்பிச்சு விஷயத்தோர்ஜேத்தான் ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கடைசியில உபநிடத்து சன்மாவத்திர சம்மரணான்னு ஆரம்பிச்சு பிரம்மண மகிமான ஆத்மாவையும் முடிக்கிறான். இப்படி இந்த பிரம்ம மகிமான இந்த உபநிடத்து வரையும் அத்தியனம் பண்றதுனால அதுக்கு அங்காத்தியனத்தோட கூட இவன் அத்தியனம் பண்றதுனால பொதுவா சப்தங்களுக்கு எல்லாம் பொருள் புரியுது, அர்த்தம் தெரியுது, ஆபாத பிரதீதி வருது, தோராயமா இது இதுக்கு அர்த்தமா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனாலும் கூட சந்தேகம் வந்ததுன்னாக்கா அல்லது விபரீத ஞானம் வந்ததுன்னாக்கா சந்தேகத்துக்கும் விபரீதத்துக்கும் அர்த்தம் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சம்சய விபரிய அப்படின்னு பாஷக்காரர் பிரயோகம் உண்டு, பூபாஷத்துல சம்சயம்னாக்கா இது மரமா அல்லது மனிதனா, சாணு புருஷோவா சாணுருவா புருஷோவான்னு கேட்கிறான். சாணுகு அப்படின்னாக்கா மரம்னு அர்த்தம், புருஷா அப்படின்னாக்கா மனிதன் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்லுவார், சாணுகுன்னு சிவன், புருஷன்னாக்கா பரமாத்மாவான புருஷோத்தமான சர்வேஸ்வரன் பகவான் சிவன் நாராயணன். இப்போ சிவனா பரமாத்மாவா புருஷனா புருஷோத்தமனா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுனாக்கா
அதுக்கு நிர்ணயம் பண்றதுன்றது சம்சயம்னு பேர். விஷயம் சம்சயம் சந்தேகம் அப்படின்ட்டு விபரியம்னாக்க ஒரு இதை பார்க்கறான், கிழிஞ்சலை பார்க்கறான், அதை வெள்ளின்னு நினைச்சுட்டு விடுறான். ஒரு கயத்தை பார்க்கறான், கயத்தை பார்த்து இது பாம்பு அப்படின்னு நினைச்சுட்டு விடுறான். இது விபரிய ஞானம், விபரீத ஞானம். இந்த சந்தேக ஞானமோ அல்லது விபரீத ஞானமோ இவனுக்கு போறதில்லை, தோராயமா அர்த்தம் தெரியுண்டாக்க. ஆனா ஒரு ஆச்சாரியத்தை போய் சாஸ்திரத்தை வாசிச்சான்னாக்கா அதுக்கு திருடமா மனசுல படிக்கணும். ஏன்னா நிர்ணயமா சாச்சிடுவார் ஆச்சாரியர், இதம் இத்தம் அப்படின்னு சாச்சிடுவார். இதுதான் ஆச்சாரியாருடைய சுரூபமே. நமக்கு சந்தேகமே வரக்கூடாது, நமக்கு விபர்யம் விபரீத ஞானம் வரக்கூடாது. அந்த மாதிரியாக ஆச்சாரியால் நமக்கு அனுப்பியிருக்கலாம். அதனால விசார சாஸ்திரத்தை அதிகரிச்சாதான் இவனுக்கு ஞானம் நல்லா தீர்மானம் வரும். அதனால என்னாச்சு, கர்மகாண்டம், தேவதா காண்டம், பிரம்மகாண்டம், அதாவது மூலம், மூலம்னா சன்னிதன் சொல்லுவார், உபநிஷத்து, அதுக்கப்புறம் அந்த கர்மா குருங்க என்னென்ன தேவதைகள்ன்றது, இந்த மூணுத்தையும் ஒன்னா அத்தியனம் பண்றாங்க. வேதாத்தியானம், வேதாத்தியானம் பண்ணி முடிச்ச உடனே இவனுக்கு அர்த்தம் ஓரளவு புரியுது. ஓரளவு புரிஞ்சாலும் நிர்ணயாத்மகமான ஞானம் வரல. அப்ப தீர்மானமான ஞானம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கோசரம் குருகுலத்துக்கு போய் அவன் வாசிக்கிறான். இப்படி வாசிச்சான்னாக்க அவனுக்கு ஞானம் வருது. இது கர்மகாண்டத்திலிருந்து மோட்ச பிரம்மகாண்ட பர்யந்தம் சமம். அத இப்ப இந்த ஸ்லோகத்துல அழகா விவரிக்கிறார் சுவாமி. ஏதாவது பிரம்மகாண்டத்துல பிரவேசிக்கிறது எப்படி, பிரம்மகாண்டத்துல ஒருத்தனை வாசிக்கணும்னு எப்படி வாசித்தான் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. ஏன்னா இதுலாம் தெரிஞ்சிருக்கும், முதல் சூத்திரம் பிரம்ம சூத்திரத்துல அதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு. அத அத பிரம்ம ஜிஜ்ஞாசா அத பிறகு அத அதனாலேயே பிரம்ம ஜிஜ்ஞாசா பிரம்ம விசேகமான விசாரம் பண்ண வேணும் அப்படின்னு இங்க அர்த்தம் சொல்றது. அத பிறகு எதன் பிறகு, எதற்கு பிறகு அப்படின்னாக்கா சில பேர் சொன்னான் போல வேதாத்தியானம் பண்ணிட்டு உடனே அப்படின்னு சொல்ல. அதே இவர் வந்தார் ஒரு வேதாந்தி, அவர் என்ன சொன்னார், தாபத்ரயம் மூணு தாபம், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி கோதிகம்ன்ற கொள்கையோ, இந்த தாபத்ரயம் திரயத்துக்கு அதை போக்கடிச்சிட்டோம்னாக்கா அதன் பிறகு அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் சொன்னார். சங்கராச்சாரியர் வந்தார், அதெல்லாம் வேண்டாம், சாதன சதுஷ்டயம் தேவை, சமதமாதி சாதனம் உண்பது, சமம் சாந்தோ தாந்தாக சொல்ற மூலியோ, சமதமாதி அதாவது அந்தரிந்திரியங்களை அடக்கிறது, வெளி இந்திரியங்களை அடக்கிறது, இது சமதமாதி சாதனம் உண்பது அப்படின்னு பெயரு. முமுக்ஷத்துவம், முமுக்ஷத்துவம்னாக்க எனக்கு வந்து முக்தி அடையணும்னு எனக்கு ஒரு வெறி வரணும், அந்த ஆசை இருக்கணும், அது முமுக்ஷத்துவம்ன்றது, அது வரணும். அதே மாதிரி இகாமுத்த பலபோக விராக, இந்த லோகத்திலையும் அவன் பலத்தை அனுபவம் ஆசைப்படக்கூடாது, சொர்க்காதி விஷயங்களையும் நமக்கு ஆசை வரக்கூடாது, மோட்சத்திலேயே நமக்கு என்ன இருக்கணும், அப்படி இருந்தாதான் அவன் மூக்ஷதா இருப்பான். இந்த மாதிரி நாலு சொல்ற சாதன விஷயம், அந்த சாதன விஷயம் நாலு தான் இருந்து போட்டுவேன் அப்படின்லாம் சொல்லச்ச பஷிரார் என்ன சொன்ன, அது தவறு. ஏன் அப்படின்னாக்கா அக அப்படின்னாக்க கர்ம விசாரத்தை முடிச்சுட்டு உடனே அப்படிங்கிற பாஷ்யக்காரர் எதையுமே கல்பிக்கல, பிரத்திகாரன் சொல்லிட்டு, பிரத்திகாரன் சொல்லிட்டு, ஏன்னா கர்மஜானம் முதல்ல தேவை, கர்மஜானம் முடிஞ்ச உடனேதான் பிரம்மஜானத்துக்கு போக முடியும். ஏன் அப்படின்னாக்கா நாமெல்லாம் எப்படிப்பட்டவா, இந்த சம்சாரத்தில் நம்ம மாற்றிட முடிக்கிறோம், நமக்கு தேவை என்னது அப்படின்னாக்கா ஆனந்தமா இருக்கும், நமக்கு பரிபூர்ணமான ஆனந்தம், எப்பொழுதும் குறவில்லாத ஆனந்தம் வேணும், நமக்கு சுகம் வேணும். நாம லோகத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள்லாம் எப்படி அப்படின்னாக்கா ஒரு ஆசை வருது நமக்கு, அந்த ஆசை எப்படி வரும் அப்படின்னா எப்ப அதை அறியும், எப்ப அதை அறியும்ன்றது, அதை அடைஞ்ச உடனே என்ன பண்ணாக்கா அது அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு தான் புத்தி போறது. காரணம் என்னன்னாக்கா எந்த சுகத்திலையும், லௌகிக சுகத்துல எந்த சுகத்திலையும் பூர்ணத்துன்றது கிடையாது. அதனாலதான் சுவாமி தேசிகன் பரிபூர்ண பிரம்மானுபவாதிகாரன்னு ஒரு பதத்தை அவன் போட்டார், சிவன் ரகசியத்தை பார்த்து. அதனால பரிபூர்ணமான ஒரு அனுபவம்,
எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கிறதுன்றது அந்த மாதிரி வேணும்னு ஆசைப்படுறான் அவன். அதே இப்ப யாகம் பண்ணான், யாகம் பண்ணான்னாக்கா சொர்க்கரூப பலம் கிடைக்கும். அன்னைக்கே சொன்ன பாருங்க, நேற்று கூட ஜோதிஷ்டோமே சொர்க்க காமோ இஜயத்த, கர்த்த பூர்ணமாசம் அப்படியாம் சொர்க்க காமோ இஜயத்த, அக்னிஹோத்திரம் திவ்யா சொர்க்க காமம்னா சொர்க்கம் வேணும்னாக்கா அக்னிஹோத்திரம் வாமத்தை பண்ணுங்கோ, அல்லது கர்த்த பூர்ணமாசம் எஷ்டியை பண்ணுங்கோ, அல்லது ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணுங்கோ அப்படின்னா சொல்றது. சரி, இப்ப இந்த சொர்க்கம் வேணும்னு பண்ணிட்டான், ஆனா அது நிரந்தரமா இருக்குமா அந்த சுகம் அப்படின்னாக்கா உபநிடத்தில் எடுத்து அது நிரந்தரம் இல்லை. ஏன் நிரந்தரம் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு வாக்கியம் இருக்கு, அதாவது மீமாம்சையே சொல்ற வாக்கியங்களையே மொத்தம் சொர்க்கத்தை குறித்து யாகம் பண்ணிட்டான், அவனுக்கு ஆசையம் நிறைய நான் சொர்க்கத்தை நான் அனுபவிக்கணும்னு, உடனே இன்னொரு வாட்டி பண்ணு, எத்தனை வாட்டி எத்தனை வாட்டி நாம பண்றோமோ அத்தனை வாட்டி எத்தனை வாட்டி நமக்கு பலன் கொஞ்சம் கூட அதிகமா போய்கிட்டே இருக்கும். ஆனா பிரம்மோபாசனம் எடுத்து பாருங்க, நீங்க உபாசனம் எப்படி பண்ணணும், உங்க ஜன்மம் முழுக்க பண்ணணும் உபாசனத்தை, அல்லது பக்தியாவது சக்தி பரவாயில்ல, நமக்கு பக்தி யோகம் தான் பண்றதுக்கு சக்தி கிடையாது, அதனால நாம சரணாகதாலா இருக்கும், பிரபத்தியை பண்றோம், பிரபத்தியை அனுஷ்டிச்சுடுவே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கா மோட்சம் கிடைச்சிருக்குது. பிரபத்தின்றது எப்படி, ஒரு க்ஷணம் தானுஷ்கனுடைய அந்த பான பிரயோகம் இருக்கு, ஒரு க்ஷண சாத்தியமா ஆயிடுது அப்படின்னு சுவாமி தேசியம் சாய்க்கிறார் விஜயார்த்தத்தில். அதனால அது சரணாகதி பண்ணாக்க அவனுக்கு பலன் கிடைச்சிடும். இந்த மாதிரி இது இது எப்படிப்பட்ட பலன்னாக்கா, இது அடைஞ்சிட்டாக்கா அந்த திரும்பியே வரமாட்டான். நெஜபுணராவர்த்ததே நெஜபுணராவர்த்ததே அப்படின்றோம் சூத்திரக்காரர், ஆனா அவர்த்தி சத்தா அனாவர்த்தி சத்தாத்து அப்படின்னுட்டு சூத்திரக்காரர் சொல்லிட்டு, இவன் வந்து அனாவர்த்தி ஆவர்த்தின்றதே கிடையாது. அந்த பராமபுரத்துக்கு போயிட்டான்னாக்கா பெருமாள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டான்னாக்கா பெருமாளுடைய திரு கல்யாண குணங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டான்னாக்கா அவன் தெரிந்து வருதுன்றதே கிடையாது. அதனால இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணினோம்னாக்கா அல்பமான பலன் கிடைக்கும், அதுவும் அஸ்திரமா தான் இருக்கும், அழுத்து போயிடும் அந்த சுகங்கள்லாம். அதனால அல்பமாகவும் அஸ்திரமாகவும் பலன் கிடைக்கிறது கர்மாக்கள்னாலன்னுட்டு அவன் கர்ம விசாரம் பண்றான். கர்ம விசாரம் பண்ணிச்சு அவனுக்கு தெரிஞ்சிடுறது. இது புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் என்னன்னா, ஒரு கர்ம விசாரம் பண்ணா எப்படி வரும் அப்படின்னா, ஒரு யாகம் பண்றான், இந்த யாகம் பண்ணா இந்த பலன் கிடைக்கும், காரிய இஷ்டி பண்ணு அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா மழை கிடைக்கும், பணம் வேணுமா ஸ்ரீகாமம் லட்சுமி அதாவது ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் அவங்க ஒரு யாகத்தை இஷ்டியை பண்ணட்டும். அதே மாதிரியாக இது வேணும் வந்து புத்தன் வேணும் பிரதே குழந்தை வேணும் அப்படின்னா அதுக்கு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எத்தனை யாகங்கள், ஒவ்வொரு பலத்துக்கும் ஒவ்வொரு யாகம் அப்படி இருக்கு. ஆனா பிரம்மம் இருக்கே பரமாத்மா, அந்த பரமாத்மா குறித்து உபாசனம் பண்ணிட்டான்னாக்கா நமக்கு எது எது வேணுமோ எல்லாமே வந்துருமே. நம்மளோட சாய்க்கிற பாருங்க, கொள்ளக்குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் பெறும் கோதில் கோதில் தோஷமற்றது, தோஷமில்லாத கொள்ளக்குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தோஷமில்லாத எல்லாத்தையும் கொள்ளக்குறைவிலன் அவனுக்கு பரிபூர்ணம். இந்த யாகங்கள் எல்லாம் பண்ண அந்த தேவதைகள் கொடுக்குறதுன்னு சொல்லணும். அந்த தேவதைகள்லாம் யாரு, பரமாத்மாவுடைய சரீரபோதமா இருக்கிறவா, அவளை குறிச்சு நம்ம யாகத்தை பண்ணினா கூட பரமாத்மாவை தான் நாம் பண்ணோம்னு நடத்தோம். பெருமாள் அந்த வாழ்க்கை ஒரு ஸ்லோகம் ஒண்ணுதான் இருக்கிறார் சுவாமி வேதியன், சரீர ஆரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்சைவ அனுஷங்கிக்கானு ததாதி தியாயினான் நித்தியம் அபர்கத்ததோ ஹரிஹி. வாங்கோ நீங்க பெருமாள்கிட்ட போய் எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டா காசு வேண்டிதான் தருவார். அதே மாதிரியாக போர் வஸ்திரம் வேணும்ன்றோம், இந்த வீடு வேணும் நிலம் வேணும் பணம் வேணும் எதை கேட்கிறோமோ அதை கொடுத்துருவார் பெருமாள். ஆனா மோட்சம் வேணும்னு சொல்ல முடியும், அந்த மோட்சம் வேணும்னு அப்படி அவனுக்கு மோட்சம் வேணுமா, அதுக்கு சரீரம் முக்கியம். ஏன்னா உபாசனம் அனுஷ்டிக்கணும் இல்லையோ, அதுக்கு சரீரம் முக்கியம். சரி, சரீரம் நல்லா இருக்கணும்னு என்ன பண்ணணும், அதுக்கு போகங்கள் நல்லா சாப்பிடணும், சுகமா நல்லா இருக்கணும், அந்த வெயில் அடையக்கூடாது, அதுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் பண்ணிக்கணும் சாமர்த்தியெல்லாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு போகங்கள் வேணும், போகங்கள் வேணும்னு என்ன வேணும், நிறைய பைசா வேணும்,
இப்படி இவனுக்கு மோட்சம் வேணும், மோட்சம் வேணும்னா உபாசனம் பண்ணணும், உபாசனம் வேணும்னா சரீரம் இருக்கணும், சரீரம் இருக்கணும்னா போகங்கள் இருக்கணும், போகங்கள் இருக்கணும்னா அர்த்தம் ஐஸ்வர்யம் இருக்கணும். அது எல்லாத்தையுமே பிரம்மா என்ன பண்ற, மோட்சத்தை கேட்டுட்டானே இவனுக்கு அத்தனையும் நாம கொடுக்கணும் அப்படின்னு இத்தனைக்கும் கொடுத்தாதானே அவன் எல்லாத்தையும் மோட்சம் உபாசனம் பண்ணுவான். அதனால சரீரோக்கியம் அர்த்தாம்சே போகாம்சைவ அனுசங்கிதான், சரீரம் ஆரோக்கியம் பணம் போகம் எல்லாம் அந்த மோட்சத்துக்கு அனுசங்கிகமானதா ஆயிடுறது. அனுசங்கிகம்னாக்க கூடவே வர்றது, கூடவே வர்றது. இதுல வந்து சமிதாதானம்லாம் எல்லாரும் பண்ணுவா பிரம்மச்சாரிகள், அதுல ஒரு வாக்கியம் இருக்கு, அத்மையே சமிதமாச்சாரிஷம் சகதே ஜாததேதே யதாத்மே சமிதா சமித்யதே ஏவம் மாம் அக்னிதேவதையே. நீ வந்து உனக்கு நான் ஒரு சமைத்து சமர்ப்பிக்கிறேன், இந்த சமைத்து சமர்ப்பிச்சேன்னாக்கா நீ எப்படி ஜொலிப்ப இல்லையா, நன்னா கொழுந்து விட்டு எரியுவேன். அப்படி கொழுந்து விட்டு எரியிட்ட நீ எப்படி எரியுறையோ, நன்னா விருத்தி எரியுறியோ, அந்த மாதிரி என்னையும் விருத்தி பண்ணி விட்டுடு, என்னையும் சமையலைய அப்படின்றது. எப்படி என்ன விருத்தி பண்ணணும் தெரியுமா, அதுக்கு அவன் கேட்கலாம் வசதியா, ஏவம்மாம் நீ எப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சு பிரகாசமா இருக்கியோ அந்த மாதிரி என்ன கூட நன்னா வளர்த்து விடுவது. ஏவம்மாம் இவ்வாறாக மாம் என்னை என்னென்ன அப்படின்னா ஆயுஷா கன்யா ஆயுஷா வர்த்தசா கன்யா மேதையா பிரஜையா பசுபிஹி பிரம்மவர்த்தசேனா அண்ணாத்தியேன சமேதையா அப்படின்னு எங்க வாக்கியம் சமயத்து எஸ்வா அப்படின்னு முடிக்கணும். அது சொல்லிட்டு அந்த சமயத்தை சேர்க்கணும். இந்த பிரம்மச்சாரி பிரார்த்திக்கலாம் அக்னிதேவத பார்த்துட்டு, இவரே நீ எப்படி வளருவியோ என்னையும் வளர்த்துரு, எப்படி தெரியுமா எனக்கு ஆயுஷ கொடு, வர்த்தசு ஒரு தேஜஸ்ஸு அதை கொடு எனக்கு, அதே மாதிரி சத்து எனக்கு சொத்தத்தை கொடு, நான் சத்தா இருக்கணும், அதே மாதிரி மேதையா மேதையை எனக்கு நல்ல ஞானத்தை கொடு, பிரஜையா அவனுக்கு கல்யாணம் எனக்கு பண்ணினேன் குழந்தைகளை கொடு, பசுபிஹி நிறைய கால்நடைகளை கூட எனக்கு, பிரம்ம வர்த்தசேனா பிரம்ம வர்த்தது பிரம்ம தேஜஸ்வன் எனக்கு அதையும் கொடு, அதே மாதிரி அண்ணாத்தியேன எனக்கு போகங்கள்லாம் கொடு, சாப்பிட்ற வஸ்துக்கள் அனுபவிக்கிற வஸ்துக்கள் அதெல்லாம் கொடுன்னு. இவன் கொடுத்தது என்னது, ஒரே ஒரு தண்டித்து குச்சி, இந்த பலாச கிருஷ்ணத்தால ஒரு குச்சி, அந்த தண்டத்தை இவன் தினித்து சமர்ப்பிச்சுட்டு இவன் சொல்றான் எனக்கு என்ன என்ன இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எனக்கு குடிச்சு என்னை வளர்த்து விட்டுடு, சமையலைய என்ன நல்லா ஏற்றி விட்டுடு அப்படின்னு அவன் பிரார்த்திக்கிறான். அநியாயமா இல்லை, ஒரு சின்ன குச்சி விட்டுட்டு இத்தனையும் வேணும்னாக்கா சரியா, கரெக்டா எங்க வாத்தியார் பாடம் இருக்காது சொல்லி வேண்டும், இதுக்கு அர்த்தம் இருக்கு ஒரு முத்தகிருஷ்ண சாப்பிட்டு இல்லைன்னு பெரிய பண்டிகர் இருந்தார், அவர் பிரசிடென்ட் அவார்டு 99 தனநட்சத்திரம் இருந்தார், பெரிய சங்கர மடத்துக்கு ஆஸ்தானத்தில் இருந்த அவர் சொல்லுவேன், ஒன்னிங்கடா பாது கேட்காதவன் கண்ணு தெரியாத தேடி குருடன் சொன்னான், அவனுக்கு ஒரு தேவதை வந்தது, தேவதை வந்து இவர் ஒரே ஒரு வரம் தான் கொடுத்தேன், இந்த ஒரு வரத்துல என்ன வேணுமோ அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னுட்டு திருடுத்து ஒரு க்ஷணம் யோசித்தான், ஒரே வரம் தான் அவன் கேட்டான், என்ன கேட்டான் தெரியுமா, என்னுடைய பேரன் மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறத நான் தன்னால பார்க்கணும் அப்படின்னு பாருங்க. அவனுடைய உத்தேசம் என்ன, பேரன் வந்து பேரனுக்கு பட்டாபிஷேகம் ஆகணும், மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அப்படி அதை பார்க்கணும்ன்றான் இவன். அப்போ முதல்ல இவனுக்கு குருடன் பிச்சைக்காரன் இவனுக்கு ஒண்ணுமே இல்லை, இவன் இப்ப வந்து கல்யாணம் இவனுக்கு வந்து கண்ணு தெரியணும், அழகா இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் இவனுக்கு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய ரெண்டா வளர்த்து விடணும், அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்கணும், பேரம் பிறக்கணும், பேரம் பிறந்த உடனே அவன் வளர்ந்து அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆகணும். இப்ப இது என்னாச்சு, எத்தனை வந்தது வரிசையா, ஒரே ஒரு வரன், அந்த ஒரு வரத்தினால இவன் என்ன பண்ணான்னாக்கா அனைத்து வரத்தையும் எல்லாத்தையும் வாங்கிருக்கான், உடனே அந்த தேவதை சரின்ட்டு போயிடு எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். அதே மாதிரியாக ஒரே குச்சி தான், அது எப்பேற்பட்ட குச்சி, பலாச வருஷம் தவித்து அதுக்கு இருக்கிற மிகவும் எதுவுமே கிடையாது,
விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் சண்டை வந்துடுச்சு. உனக்கு முடிஞ்சு அஸ்தங்கள்லாம் வாங்கிட்டு வந்த, தபஸ் பண்ணி பிரயோகம் பண்ண, எல்லாரும் நல்லா இருந்துச்சுட்டாங்க இருக்கிறவாடெல்லாம். உடனே தன்னுடைய பிரம்மதண்டத்தை வச்சுட்டேன். பிரம்மதண்டம்னாக்கே இதுதான், பலாச மரம், பலாசத்திய ஒரு தண்டம், அதை கையில வச்சுட்டேன். இப்ப பிரயோகம் பண்ணா உன்னோட அஸ்தங்கள்லான்னு எல்லாத்தையும் பிரயோகம் பண்ணி பார்த்த விஸ்வாமித்திர, ஒவ்வொரு அஸ்தங்களும் பிரம்மாசத்தேந்து எல்லா அஸ்தங்களும் இவருடைய பிரம்மதண்டத்தின் மேல வந்து ஒழுங்குச்சு. ஒழுங்க உடனே விஸ்வாமித்திர சொல்ற அற்புதமான ஸ்லோகம், ஜிக் பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம் ஏகேன பிரம்ம தண்டேன சர்வாஸ்திராணி ஹதானி மே. அழகான ஸ்லோகம். ஜிக் பலம் க்ஷத்ரிய பலம், க்ஷத்ரியனுடைய பலம் இருக்கே இருக்கு, அதை எரிச்சணும், சுட்டரிச்சிடணும். ஏன் தெரியுமா? பிரம்ம தேஜோ பலம் பலம், ரெண்டு பல சத்தம் போட்டு பிரம்ம தேஜோ பலம் பலம். பிரம்ம தேஜத்திற்கே பிராமணனுடைய தேஜத்திற்கே, அந்த பிராமணனுடைய தேஜஸ்தாய் ஒண்ணு வருமா, அதுதான் பலம். பிரம்ம தேஜோ பலம் பலம், என்ன ஏகேன பிரம்ம தண்டேன, ஒரே ஒரு பிரம்ம தண்டம் ஒரு குச்சி, அந்த தண்டத்தை வச்சுட்டு என்னுடைய அஸ்தங்கள் அத்தனையும் அடிபட்டு போயிடுச்சு. சர்வாஸ்திராணி அதானுமே, அதனால அப்படி ஒரு பிரம்ம தேஜத்திற்கு அந்த ஒரு பிரம்ம தண்டமான சவித்த சமர்த்தத்தை என்னை எத்தனை வரணும் கேட்கிறான் என் பிரம்மச்சாரி, எல்லாத்தையும் கொடுக்கறது. அத மாதிரி பெருமாள் கிட்ட போய் மோட்சத்தை வந்து கேளுங்கோ, கேட்டுட்டாக்கா அது அனைத்து பலனையும் கொடுத்துக்கணும் நமக்கு வேண்டியதெல்லாம். சரீராரோக்கியம் போகாம் செய்வ ஆணுகங்கிகான ததாதி தியாயினான் நித்தியம் அபவர்க்க பிரதோகரி, மோட்சத்தையே கொடுக்குறவன் கல்லம் தர மாட்டான் அபரமான், எல்லாத்தையும் கொடுப்பான் அவன். ததாதி தியாயினான் நித்தியம், நித்தியம் எப்பொழுதும் தியானிக்கிறவாருக்கு எப்பொழுதும் பெருமாள் நிர்வகிப்பான் மோட்சத்தையும் எல்லாத்தையும். அதனால பெருமாளுக்கு மோட்சத்தையே பார்த்துக்கோ. இதான் நீங்க வந்து இந்த கர்மகாண்டத்துல சொல்லப்பட்டதுதான் பண்ணினாக்கா அவையெல்லாம் ஸ்திரமா இல்லை, அல்பமா இருக்கும், அஸ்திரம் அல்பம், அதனால அதை பண்ணாதீங்கோ. ஆகவே மோட்சத்துக்கு போதும் இந்த பிரம்மச்சாரத்தை பண்ணுங்கோ, அதில் நீங்க பிரவேசிச்சிருங்கோ. என்ன அழகா இருக்கு பாருங்க ஸ்லோகமே, இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பல்யம். இப்ப பாருங்க, முதல்ல கர்மகாண்டத்தை வாசிக்கிறாங்க, அத்தியனம் பண்ணான், அத்தியனம் பண்ணிட்டு குருகுலத்துல தான் அத்தியனம் பண்றான், பண்ண ஆரம்பிச்சுவேன். அதாவது 8 வயசு 5 வயசுல கொண்டு போய் ஒப்பிடுவா குருகிட்ட, 5 வருஷம் 6 வருஷத்துல வேதாத்தியனும் பிரச்சனை வாசிச்சுடுவான், அங்கங்கள்லாம் வாசிச்சுடுவான். எல்லாம் தெரிஞ்சவன்னா ஆபாத புத்தி, தோராயமான பிரதீதி எனக்கு வருது. இந்த தோராயமான பிரதீதி வந்ததுனாக்க இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நான் வந்து எது நிர்ணயமா தெரிஞ்சுக்கணுமே, அது வேணுமேன்னு ஆச்சாரியரை திருப்பி அவனுடைய எனக்கு பாடம் சொல்லுங்கோ அப்படின்ட்டு அவ முதல்ல கர்மகாண்டத்துக்கு பாடம் சொல்றேன். பிராக் தர்மே அல்பாஸ்திரார்த்தே, பிராக் தர்மே, பிராக் அப்படின்னா முதல்ல, முதல்ல என்ன சொல்றேன்னாக்கா தர்மே அல்ப அஸ்திராமிச்சு அஸ்திரார்த்து அல்பமா இருக்கும் தர்மம்னா. நேற்று சொன்னோம் இல்லையோ, கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட யாகாரிகளுக்கு தான் தர்மம்னு பேரு. அந்த தர்மம் சாதாரணம், ஆனால் நாம சொல்ற தர்மம் இருக்கே கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், நம்ம தர்மால் தான் தர்மமே, தர்ம சப்த வாக்கியம் அவன்தான். ஆதரனால இந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கோங்கோ. அந்த தர்மம் இருக்கு, மீமாம்சகர் சொல்ற தர்மம், அது அல்பமா இருக்கும் அஸ்திரமா இருக்கும். பிராக் தர்மே அல்பாஸ்திரார்த்தே, யாருக்காவது அல்பமா இருக்கிறது பிடிக்குமா? எவ்வளவு கொடுத்தாலும் நிறைய வேணும் வேணும்னு நம்ம கேட்போமே தவிர்த்து போருங்கிற புத்தி ஆகாரத்துல ஒன்றிதான் வருது. அது கூட என்ன, அந்த சமயத்துல பசி அடங்கிடவே திருப்பி பசி வந்ததுன்னாக்கா ஐயோ ஆகாரம் வேணும்னு கேட்கறது. அதனால எல்லாருக்கும் நிறைய வேணும், நிறைய வேணும், நிச்சயமா இருக்கணும் அது ஸ்திரமா. ஆனால் இந்த தர்ம
தர்ம சப்தத்தினால் சொல்லப்படக்கூடிய கர்மாக்கள் இருக்கு, இவைகள்ல வர்ற பலன்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்பமா இருக்கும், அஸ்திரமா இருக்கும். அதுவும் தெரிஞ்சுட்டாக்க அப்போ அவருக்கு வந்துடும் பிரசமித விஷயே. ஓஹோ, கர்மகாண்டத்துல இவ்வளவுதான். கர்மகாண்டத்துல வாசம்னாக்க கர்மகாண்டத்தினால நமக்கு கிடைக்கிறது இவ்வளவுதான் வரும், அல்பமான பலன் தான் வரும், அஸ்திரமான பலன் தான் வரும்ட்டு பிரசமித விஷயே. சந்தேகமானது பிரசமிதம். கர்மகாண்ட விஷயத்துல இவனுக்கு சந்தேகமானது சாந்தமாயிருக்கு, சந்தேகம் முடிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா, இந்த கர்மாக்கள்லாம் யார வந்து ஆராதிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சாதுசம் ஆராத இருக்கு, அவைகள்னா பெருமாளை தான் ஆராதிக்கும், பெருமாளை தான் ஆராதிக்கும். பெருமாளை ஆராதிக்கிறதுனால அந்த கர்மகாண்டங்களை காட்டணும் வசந்தது பிரம்மம், அந்த பிரம்மத்தை சொல்ற பிரம்மகாண்டம், அதை வாசிக்கணும்னு திரும்ப இது பண்றானா. அதை சொல்றேன், சரீரகாம் சாதுச ஆராதித்து அதாவது சாரீரகாம் அத அத அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? வந்து பிறகு கர்மகாண்டத்தை முடிச்சுட்ட உடனே கர்மகாண்டங்களை வாசிக்கலாம். கர்மாக்களுக்கெல்லாம் அல்பமானதும் அஸ்திரமானதும் பலன்தா இருக்கு அப்படின்ட்டு இவனுக்கு வந்து தெரிஞ்சுன்றதுதான். அதனாலேயே அத அத அப்படின்னு கர்மகாண்டம் வாசிச்சதுனாலேயே கர்மகாண்டத்தினால கர்மாக்களுக்கெல்லாம் அஸ்திரமாகவும் அல்பமாகவும் தான் பலன் இருக்கும் அப்படின்னு நின்றதுனா தெரிஞ்சுன்றதுதான். அதன் பிறகு அப்படின்னு அர்த்தம், கர்ம ஞானானந்தரம் அப்படின்னு பாஷையில பிரயோகம் பண்றது. அதனாலேயே இந்த கர்மகாண்டம் இவ்வளவு மோசமானது, ஒன்றுக்கு உபயோகம் இல்லை, கொஞ்ச நாள் தான் இருக்கும், அது எதுக்கு நமக்கு? அதனால அத்தகாரீரகாமிச்சே சாரீரகன், சாரீரன் அன்னைக்கு சொன்ன பாருங்க, சரீரத்தை உடையவன் சாரீரகன், அவன் ஜீவன், அந்த ஜீவனையும் உடையவன் பரமாத்மா, அவன் தான் சர்வசரீரி. என்னோட பார்க்க போற எல்லாம் பரமாத்மா தான் சர்வசரீரி, நாம எல்லாம் அவனுக்கு சரீரன் தான், சேதனமோ அச்சேதனமோ எல்லாமே பரமாத்மாவுக்கு சரீரன் தான். பரமாத்மா உண்டுதான் சாரீரன், அவன்தான் சரீரி, அவன்தான் சாரீரன், அவன்தான் ஆத்மா, நாம எல்லாம் அவனுக்கு சரீரன் தான், தேகம் தான். அதனால அப்படிப்பட்ட சாரீரகாமிச்சு அந்த சாரீரக சாஸ்திரம், அதனாலதான் சாரீரக மீமாம்சா பாஷ்யம்னு பேர் இருக்கு. அதனால சாரீரகாமிச்சு அந்த சாரீரகாமிச்சு என்ன பண்ணணும் தெரியுமா? பகுவித மகிமை பிரம்ம மீமாம்சி தவியம், பகுவித மகிமை, சாதாரண மகிமையான அதுக்கு பிரம்மன் சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்? பிரகத்தா இருக்குது, பிரம்மணமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். பிரகத்ன தான் பெருசா இருக்கு, வியாபிச்சிருக்கிறவன் பிரம்மம், தன் அங்கினமானையும் வியாபிச்சு வச்சிருமா, அந்த மாதிரி அதுக்கு சுபாவம். தானும் பெருசா இருந்து தன் அங்கினமானையும் பிரம்மாண்டமா ஆக்கி விடுறதும் செய்வோம். அதனால பிரகத்வா பிரம்மணத்வா சேர்ந்துட்டு புராணம் சொல்றது, பிரகத்தாவும் பிரம்மணமாவும் பிரம்மணத்தத்தை கூடி இருக்கிறது, பிரகத்தத்தை கூடி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது பிரம்மம். அது மட்டும் இல்லாம எத்தனை திருப்பதியான குணங்கள், அதுகிட்ட இல்லாத ஒண்ணுமே இல்லையே. அதுகிட்ட நம்ம நமக்கிட்ட அவனை பகவான பார்க்கத்தே நாம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவன் சர்வவியாபி, சர்வ கல்யாண குணாகரண்ணவன், பிரச்சனைகள், அதாவது எது நமது எது எது நேயமா இருக்கோ, தேவையில்லாத கெட்ட குணங்கள்லாம் இருக்கோ, கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கோ, அதுக்கெல்லாம் எதிர்கட்டவனா இருக்கான், சர்வசக்தியா இருக்கான், சர்வஜனாக இருக்கான், அவனுக்கு இல்லாததே கிடையாது. எல்லா கல்யாண குணங்களும் அவன் வந்து அபிச்சிருக்கு. அதனால பகுவித மகிமை, பகுவிதமான மகிமையை உடைய பிரம்மம் இருக்கே, அந்த பிரம்மத்தை மீமாம்சி தெரியும், பிரம்மமானது மீமாம்சி தெரியும், விசாரிக்கப்பட வேண்டும். சாதாரண புத்தி விசாரமா இது, வேதத்துல சொன்ன கர்மாவே புத்தி விசாரம்னாக்க அந்த கர்மாவுக்கெல்லாம் ஆராத்தியனா இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய பரமாத்மா எவ்வளவு சுந்தவனா இருப்பான், எவ்வளவு பூஜ்யனா இருப்பான், அப்படிப்பட்டவனுடைய விசாரிக்கிற மீமாம்சி இது. அதனால அந்த பிரம்மத்தை மீமாம்சை பண்ணணும். இப்போ அதுக்கு மேல அவன் கேள்வி கேட்கிறான்,
நீ என்னத்துக்கு சொல்றோம்? அத அத்தக பிரம்ம ஜிஜாசான் இருக்கு. அத அப்படின்னு சொன்னா நீ என்ன அர்த்தம் சொன்ன? இந்த மாதிரி கர்மஜானந்தரம் அர்த்தம் சொன்னையே. அப்ப கர்மகாண்டத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சொல்றையே, எதுக்காக மாதிரி சொல்லணும்? ஏன்னா நமக்கே தெரியும், தெரிஞ்சோம் ஆபாத பிரதீதி தோராயமா நமக்கு அர்த்தம் வருது. என்ன அர்த்தம் வருது? கர்மாக்கள்லாம் அல்பமான பலன் தான் கொடுப்போம், அஸ்திரமான பலன் தான் கொடுப்போம் அப்படின்னு தெரியுது. ஆனால் பிரம்மமா எப்படி இருக்குது? அது தீர்க்கமான பலன், நிச்சயமான பலன். அங்க போயிட்டாண்டாக்கா தெரிந்து வர மாட்டான். அப்பேற்பட்ட அற்புதமான திவ்யமான அப்ராகிருத மண்டலம் பரமபுரம். அந்த பரமபுரத்தை சேர்ந்துட்டோம்னாக்கா எப்பொழுதும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். நிச்சயமான நந்தயோகம் நிருபதி சமையே சௌதி புதுசாம் தையவேன்னு அவன் தைக்க போற. நிச்சயமா ஆனந்த யோகம், நிச்சயம்னா எல்லையற்ற ஆனந்த யோகம். பதினொன்று சாராவில் ரெண்டாவது சாகிரர் சுவாமி எல்லையற்ற ஆனந்தத்தினுடைய சேர்க்கையை நமக்கு அனுகிரகித்து போற திருமான் தன்னுடைய கிருபையை கொண்டு தன்னுடைய தயையினால நமக்கு அனுகிரகித்து போறாரு. அப்படிப்பட்ட எல்லையற்ற ஆனந்தம் வச்சியது. அதுவும் நீங்க தெரியுது இல்லையோ, ஆனந்தம் பிரம்மணோ உணர்த்தே அப்பிராப்திய மனசா சகா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு சொல்றது. இந்த பிரம்மன் இந்த வித்வான் இருக்கானே, இந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை மனசினாலையும் வாக்காலையும் எத்தி கூட பிடிக்கிறது இல்லை. ஏன்னா வாக்குன்னா திரும்பி எடுப்பான், அதாவது வேதம் கூட திரும்ப கண்டுபிடிக்க முடியலையா. நம்ம ஒரு கோயிலுக்குலாம் சேர்க்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல பிரபந்த கோஷ்டி போகும், பின்னாடி வேத கோஷ்டி போகும். இந்த பிரபந்த கோஷ்டிக்காரர்களுக்கு என்ன பேர் தெரியுமா? அத்தியாபகாள் அப்படின்னு பேர். வேத கோஷ்டிக்காரர்களுக்கு அத்தியதாக்கள் அப்படின்னு பேர். அத்தியாபகால்னா என்ன அர்த்தம்? நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறவான்னு அர்த்தம். அத்தியதாக்கள்னா என்ன அர்த்தம்? படிக்கிறவான்னு அர்த்தமா. என்ன அப்படின்னாக்க, இந்த பக்தியினால வந்தது ஆழ்வாருடைய சீர்திருத்திகள் அருளுக்கு. அவ என்ன பக்தியினால வந்துருவே, அவ பெருமாளை நேர சாட்சாத் தெரிச்சுட்டான். அதனால அவன் என்ன பண்றாளா, தேவோடம் பண்ணிட்டு பெருமாளுடைய பாசுரங்களை பத்தி நன்னா சேவாகாரம் பண்ணி கோஷ்டிக்கு வராவா. அந்த தேவோடம் பண்ணிட்டு போறதுனால நம்மகிட்ட சொல்றாளாம் அவள் எல்லாரும், இங்க பாருங்கோ நாங்க அருள்சியரை சேவிச்சோம், அருள்சியரை சேவிச்சதுனால அழுவார்களுடைய அனுகிரகத்தினால நேரம் பெருமாள் நாம சேவிச்சுட்டோம் நாங்கெல்லாம். அதனால நாங்கள நீங்களும் அந்த மாதிரி வாங்கோ அப்படின்னு அத்தியாபகாளா அவள் எல்லாம் நம்மளாம் சொல்லிக் கொடுக்குறவாளா இருக்கா. அத்தியாபகான் பேர். அதே நேரம் இருக்கே பக்தியினாலும் வந்ததில்லை, அது மமை ஆஜ்யா, அவனுடைய ஆஜ்யா அது, அவனுடைய கட்டிடத்தங்கள் அடங்கிய ஒரு சாஸ்திரம் அது, அந்த அற்புதமான அந்த வேத சாஸ்திரம் அது. அது பக்தியினாலும் வந்தது கிடையாது, அது அனாதியா இருக்குது. அனாதி விதநாஷ்டேஷா வாகுசிருஷ்டா சுயம்புவா, எழுதப்படாத கலவி அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு புருஷனால எழுதப்பட்டது அல்ல அந்த வேதன்றது. அதனால அவ்வளவு உகந்த வேதம், அந்த உகந்த வேதத்தினால திருவாரை கண்டுபிடிக்க முடியல. அதனால இன்னைக்கு வருகின்றோம் 24 கிறிஸ்தவ ஆரம்பம், தேவப்பிரமாளுக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்கு முதல் நாளே சேனை வீரர்கள் புறப்பாடு அன்னைக்கு ஆரம்பிச்சிடுவா. பின்னாடி வேறு பாராணிக்காரா திருமாவை புறப்பாடு ஆயிடுச்சுன்னா ஹரிஹி ஓன்னு ஆரம்பிச்சிடுவார். திரும்ப இங்க வந்து சேருவா, அது பிறந்தா பின்னாடியே வந்துட்டு இருப்பா. நீங்க தேவப்பிரமாள்லாம் சேர்த்துருக்கீங்களான்னு தெரியல, சினிமாபுத்திர சொல்லுவார் அழகா. பெருமாள் திரும்ப காலில் நீயே கேட்க வருவேன், கிழக்க வந்து கோபுரவாசலில் வந்து உள்ளே போய் அப்படி திரும்பி மேற்க பார்த்து நெழுந்துருவேன், கோபுரவாசலை பார்த்து நெழுந்துருவேன். அதுக்கு அழகாக அர்த்தம் சொல்லுவா, நீ பின்னாடி வரலவா, நான் கிளம்பிச்சு என் பின்னாடி கிளம்பி நான் வேறுபாரா எனக்காரா, அவள்லாம் வந்து சேர்ந்துக்கிறாளா இல்லையா? ஏன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அந்த காலத்தில் ஒன்று வயசானவா அற்பா முதல் கொட்டிய எல்லாம் 60, 70, 50 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன பசங்க தான் எல்லாம் 25, 30 அப்படி இருப்பா. இப்போ வயசான கிழவானும் சின்ன பசங்க தானே வந்த நாம கிளம்பச்சே அவளை என் பின்னாடி ஆரம்பிச்சாலே ஹரிஹோம்னுட்டு திருப்பி வாழ்லாம் வந்து சேர்ந்துட்டாளா அப்படின்றது கூட பெருமாள் என்ன பண்றேன்னா திரும்பி பார்த்து பார்க்கிறாயிரம் இவாள்லாம் வரத பார்த்தோம்னா சந்தோஷமா போய் குலுங்கி குலுக்கிவா, அங்க போய் குலுக்குவா வாழ மண்டபத்தில் போய் ஆனந்தமா குழுங்கி குழுங்கி ஆடி அதுக்கப்புறம் எழுந்துள்ள பெருமாள். இந்த மாதிரி வேதபாராயணத்துக்கு ஏற்றம். ஆனா அவ இன்னைக்கும் தேடிட்டு இருக்காளாம், வேதத்தினால கண்டுபிடிக்க முடியலையாம். ஏன்னா பக்தியினால வரல,
ஆக என்னாச்சு அப்படின்னாக்கா, அந்த மாதிரியாக பெருமாளுடைய இது இருக்குது. போக்கியமான வஸ்துக்கள்லாம் பெருமாள் கிட்ட இருக்கு, போக்கியமான திரு கல்யாண குணங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கு. அதனால அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுது இல்லையா, எல்லாமே தோராயமா தெரிஞ்சு விடுறது. தோராயமா தெரிஞ்சு விடுத்தோம்னாக்க என்ன, கர்மகாண்டத்துக்கு அல்பாஸ்திர பலன் தான் அதுக்கு பலன், அல்பமாகவும் அஸ்திரமாகவும் தான் இருக்கும்னு தெரியுது. அதுவே போடுமே நேரம் பிரம்மகாண்டத்துக்கே போயிட்டுவேன். இதை வந்து சங்கராச்சாரியம் சொல்றா. அத அப்படின்னா கர்ம விசாரானந்தரம் அவ அர்த்தம் பண்ணல. அவள்னா சாதன சுதஸ்தைய சம்பத்தி அனந்தரம்னு அர்த்தம் பண்றான். அதே மாதிரி யாதவ பிரகாசர்லாம் கூட அது மாதிரி சொல்லிட்டு போறான். அப்படி சொல்லச்சே பாஷ்யகாரர் அதுவே, அதனால அது வேண்டாம், நேர பிரம்மச்சாரமே பண்ணிவிடலாமே. அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் நித்தியமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மத்தை அனுபவிக்கிறதுன்றது தான் நமக்கு முக்கியம். அதுக்கோசரம் தான் நம்முடைய பிரவர்த்தி நாம தேடுறதெல்லாம் எடுத்து இவ்வளவு தூரம் இத்தனை கிரந்தங்கள் சேவிக்கணும்னு நீங்கெல்லாம் ஆசைப்படுறீங்களே, எதுக்கோசரம்? ஏதாவது ஒரு நல்ல புத்தி வராதா? எங்களுக்கு ஒரு புத்தியும் வரலையே எனக்கு. நான் ஏதோ அரையுறையா ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினாலும் ஏதோ சொல்றேன். இதை வந்து வாஸ்தவமா என்ன எந்த மாதிரி பக்தியோடு நீங்கெல்லாம் சேவிக்கிறீங்களோ, எதுக்கு? பெருமானை எப்படியாவது அறிஞ்சிடணும், பெருமானை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பொழுதும் பெருமாள் பக்தி பண்ணணும், பெருமானுக்கு பெருமாள் பக்தி பண்ணணும், நல்லா அடையணும் நாம, அந்த சிந்தனை தானே. அதனால இந்த மாதிரி பெருமாள் விஷயமா பிரவர்த்திக்கிறது அதுலேயே போங்களேன், என்னத்துக்கு கர்மகாண்ட விசாரம் பண்ணணும், அது வேண்டவே வேண்டாமே அப்படின்னு அவள் தான் கேட்கிறா இதர வேதாந்திகள்லாம். அதுக்கு பாஷக்காரர் கருத்து சொல்லிட்டார். அப்படியா? அப்போ தோராயமா கர்மகாண்டத்துக்கு அல்பமாகவும் அஸ்திரமாகவும் தானே பலன் சொன்னேன். அந்த மாதிரி பிரம்மகாண்டத்துக்கு ஸ்திரமாகவும் ரொம்ப அதிகமா அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய பலன்றது கூட தோராயமே தெரிஞ்சு சொல்லியோ, அதனால விசாரணை பண்ண வேண்டாமே. பிரம்மத்துக்கு தான் அனந்த 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 ஸ்திரபலம் இருக்குது அப்படின்னு தோராயமா தெரிஞ்சு சொல்லியோ, அதனால கர்மகாண்டம் எப்படி பண்ண வேணாம் நீ சொல்றியோ, அத மாதிரி பிரம்மகாண்டமும் பண்ண வேண்டாம். அது வேண்டியது இல்லையே. பார்த்து உங்க என்ன ரெக்கா அடிக்கிற பாஷைக்கார பிரதிபந்தின்னு சொல்லுவா இருக்கு. நீங்க ஒரு யுக்தியை சொன்னீங்கன்னாக்கா அந்த யுக்தியை கொண்டே உங்களை திருப்பி அடிக்கிறது. அவன் சொன்னா அப்பேரி எல்லாம் கர்மகாண்டம் பண்ணவே வேண்டாம், தோராயமா தான் தெரிஞ்சு விட்டேன், ஆபாசத்தீட்டு வந்து விட்டோம், இது அல்பமான பலன் அஸ்திரமான பலன் அப்படின்னு தெரிஞ்சு விட்டோம்லையோ, அதுவே போருவேன், அதனால அதை வாசிக்க வேண்டாம், பிரம்மகாண்டத்துக்கே நேரம் போங்க அப்படின்னு. அப்படியானாக்கா பிரம்மகாண்டமும் அனந்தமான பலன் ஸ்திரமான பலன் அப்படின்னு பிரம்மகாண்டத்துக்கு தெரிஞ்சிருத்தோம்லையோ, அதுவே போருவேன், என்ன தோல் திருப்பி விசாரிச்சு வசதிங்க போறீங்களோ, வேண்டவே வேண்டாமே, பிரம்மகாண்டமும் விசாரணை பண்ண வேண்டாம், அது மாதிரி கர்மகாண்டமும் பண்ண வேண்டாம், அது நீ ஒத்துக்க மாட்டேன்னா இதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். ரெண்டு பேரும் எனக்கு கர்மகாண்டமும் ஏன்னா இந்த ரெண்டு பேர் தோராயமா வருது, ஒண்ணுத்த விட்டுருவேன் ஒண்ணு எடுத்து போயிடுறது என்ன நியாயம், ரெண்டுக்கும் நேரம் சொல்லணும். அதனால ரெண்டும் சரி, ரெண்டுத்தையுமே அத்தியாயம் பண்ணணும். அதை இப்ப சொல்ற பாருங்க என்ன ரக, இந்த ரெண்டு ரெண்டாவது மூணாவது பாருங்க, கிருஷ்ண முழுக்க கிருஷ்ணன் பூர்த்தியா அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ண சுவாத்தியாய சுவாத்தியாயம் சுவாத்தியாயம்னு தான் தன்னுடைய பாகம். இப்ப நம்மளுடைய எஜுர்வேதிகள் கிருஷ்ண எஜுர்வேதிகள் அது நமக்கு சுவாத்தியம், நம்மளுடைய அத்தியாயம் அது, நம்ம வேதவாதம் அது. இன்னும் சில பேர் சுக்ல எஜுர்வேதிகள் இருக்கா, இன்னும் சாமகால் இருக்கா, சாம அத்தியானம் பண்றவா, அதே மாதிரியாகவே ரிக்க தியானம் பண்றவா, அதன வேதங்கள் ஒவ்வொன்றுத்திலையும் எத்தனையோ உட்பிரிவுகள் இருக்கு. ஆக சுவாத்தியாய தன்னுடைய அத்தியாயம் வேத வேத பாராயணம் வேத வேத வேதம் வேத பாகம் அதை சாங்க அத்தியனம் பண்றான். சாங்கம் அங்கத்தோட கூடின அத்தியனத்தை அவன் பண்றான். சாங்காத்தியன சமுதித்த அதிலிருந்து உண்டானது என்ன பண்றது உண்டாச்சு அப்படின்னு ஆபாத புத்தி, ஆபாத புத்தியைவ அதுலயே தெரிஞ்சு விடுறது. தோராயமாவே நமக்கு தெரிஞ்சு விடுது, ஆபாத புத்தி வந்துடுது, ஆபாத புத்தியைவ அந்த புத்தி வந்து தெரிஞ்சோம், கர்மாவானது அல்பமான பலத்தை உடையது அஸ்திரமான பலத்தை உடையது அப்படின்னு தெரியுது. அதனால அப்படிப்பட்ட கர்மா அந்த கர்மாவை ஆதவு முதல்ல அதை உட்கொடுங்கோ, அந்த கர்மம் விசாரணை பண்ண வேண்டாம். என்னது தேவையா இருந்தா பண்ணணும், அது அல்பம் அஸ்திரம் தெரிஞ்சிருக்கோ அதனால ஒப்பிடுங்க தேவையே இல்லை. அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரம்ம சிந்தாம் கிமிதி
சின்ன குருதாம் எதுக்கு எதுக்கு பிரம்மச்சிந்தையை பண்ணாம தர்மகாண்டத்தை பண்றீங்களோ? பிரம்மச்சிந்தையே பண்ணுங்களேன், பிரம்ம விசாரத்தையும் முதல்ல பண்ணிடுங்க. ஆதவ் ஆதவ் பிரம்மச்சிந்தாம் கிமித்தின குருதாம், ஏன் பண்ணல? அததான் முதல்ல பண்ணணும், கர்மகாண்டம் வேண்டாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா தன்ன அது கிடையாது. என்ன துல்லிய உக்தி அபாதா, துல்லிய உக்தி பாதா, துல்லிய உக்தி பாதம் இருக்கு. என்னன்னா திருப்பி துல்லியம் அதே நாங்க திருப்பி அடிப்போம் உங்களை பார்த்து. பிரம்மச்சிந்தை கூட அனந்தமாகவும் சிரமமாகவும் பலன் இருக்குதுன்றது தோராயமா தெரிஞ்சிருச்சு. தோராயமா தெரிஞ்சிடவே அதுவே போதுமே, அதுக்கு எதுக்கு விசாரம் பண்ணணும் நீங்க? அதனால நீங்க எந்த யுக்தியை சொன்னீங்களோ அந்த யுக்தியை கொண்டே நாங்க அடிச்சிடுறோம். அந்த யுக்தியை கொண்டே அடிச்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு அதனாலேயே உங்க சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். இன்னொன்னு மீமாம்சா அத்தி மீமாம்சா வாசிக்கணும்னு நாங்க சொல்றோம், ஏன் வாசிக்கணும்னு சொல்றோம் அதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நாங்க வந்து எங்க தலையில மூலைய கூட நாங்க கல்பிக்கல, பெரியவா சொன்ன விஷயம், பெரியவா பெரியவா சொன்ன விஷயமா போயிட்டதுனால இதை நாங்க சொல்றோம். ஏன்னா கர்ம ஜானானந்தரம் பிரம்ம விருதிகான்னு விருத்திகாரர் சொல்லிட்டு, விருத்திகாரர் யாருன்னாக்கா போதாயனம். இந்த போதாயனம் பிரம்மாண்டமா விருத்தியை பண்ணிட்டு அந்த விருத்தியை தான் இந்திரமான கூறத்தாழ்வானோடு சேர்ந்துட்டு காஷ்மீர் தேசத்துல போய் அதுக்கு விஷயம் வந்தார். வந்தாக்கா பாதி வெளியில அதான் எரிஞ்சு பிடிச்சு கிடைக்காம போயிடுச்சு போயிடுச்சு. அப்போ கூறத்தாழ்வான் மொத்தம் அந்த மொத்தத்தையும் படிக்க மனப்பாடம் பண்ணிட்டார் ஏற்கனவே, அதனால வருகிற பற்றி ஞானம் பெற்று இவரை கஷ்டப்படுற ஐயோ கஷ்டப்பட்டு நம்ம வரையும் வந்தேன். அந்த சமயத்துல கூறத்தாழ்வான் எல்லாத்தையும் ஏகசந்திராஜியா இருக்கிறதுனால ஏதோ ஆச்சாரியார் அனுபவத்தினால தெரிஞ்சு கிரகிச்சுட்டேன் நான் சொல்றேன். அது அதெல்லாம் சொல்ல சொல்ல அதை கேட்டு கூறத்தாழ்வான் இவரையும் திருவோடப்பட்ட இவன் அப்படின்னு சொல்லுவாரு, அதனால பட்டோடப்படுத்தினார் அப்படின்ட்டு. இப்போ அந்த போதாயன விருத்தியை பிரமாணமா வச்சுன்றவர் பாஷ்யக்காரர், நீங்களும் போதாயன விருத்தியை ஒத்துன்றதா ஆகணும். ஏன்னா அப்புறம் அச்சீனமான கட்சிக்காரர் பிரம்மசூர்த்தி பிறந்தது அவர் சொல்லிவிட்டார் கர்மஜானம் முதல்ல ஆகணும் வரணும். அந்த கர்மஜானத்தை எப்படி கர்மஜானம் நிர்ணயமா விசாரம் பண்ணணும், விசாரம் பண்ணி தெரிஞ்சுட்டு அதன் பிறகு பிரம்ம விருதிஷா பிரம்மத்துக்கு அப்புறம் விசாரம் பண்ணணும். இப்படி பண்ணாதான் நமக்கு பூர்ணமான நிர்ணயாத்மகமான ஞானம் வரும். இல்லாத போனாக்க நிர்ணயாத்மக ஞானமே வராது. சந்தேகாஸ்தகமான ஞானம் வந்ததுன்னாக்கா அதனால என்ன பிரயோஜனம்? அது தவறு. இது எம்பரமான லகுபூர்வ அதாவது லகுபூர்வத்துக்கு முன்னாடியே ஆரம்பத்திலேயே சாய்க்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல. இப்ப சுவாமி வேதியிலிருந்து அதுதான் இங்க சாய்க்கிறார். என்னன்னா இந்த மாதிரி மூணாவது காண்டம் பிரம்ம காண்டம், அந்த காண்டத்துல பிரவேசிக்கணும். அந்த காண்டத்துல எப்படி பிரவேசிக்கணும்னாக்கா கர்ம காண்டத்தையும் தேவதார காண்டத்தையும் தெரிஞ்சுண்டு எப்படி தெரிஞ்சுக்கணும், விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். விசாரம் பண்ணி தெரிஞ்சாதான் ஞானமானது நன்மயமான விவேக ஞானம் உண்டாகும். இல்லாத போனா விவேக ஞானம் வரவே வராது. அதனால அப்படி தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுட்டோம்னாக்கா இந்த பிரம்ம காண்டத்துல பிரவேசிக்கலாம். இன்னொன்னு இது வந்து வேதாத்தியானம் நாம பண்றோம். வேதாத்தியானம் பண்ணி எப்படி பண்றோம்? முதல்ல கர்மகாண்டத்தை அத்தியனம் பண்றோம், அப்புறம்தான் பிரம்மகாண்டத்தை உபநிஷத் பாகத்தை அத்தியனம் பண்றோம். பர்ம பாகத்தை பூர்வ பாகத்தை முதல்ல அத்தியனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உத்தர பாகமான உருளன் பாகத்தை அத்தியனம் பண்றோம். இப்போ ரெண்டு படிச்சுட்டு ஒன்னும் வேண்டாம் இன்னொன்னு வேணும்னு சொல்றது எப்படி? எல்லாத்தையும் தான் தெரிஞ்சுக்கணும். வேதம் வேத உச்சரோ தர்ம மூலம், வேதம் தான் தர்மத்துக்கு ஆதாரபூதமா இருக்கு. வேதா வேத், அதனால அந்த வேதம் இருந்தாலும் எதுவுமே கிடையாது. வேதத்தை ஒத்துக்காம வேதத்தை ஒத்துக்காம எந்த விஷயத்தை சொன்னாலும் ஆச்சாரியர்கள்லாம் ஏத்துக்க மாட்டார். வேதம் சொல்லணும் அதை ஏத்துக்கணும், அந்த வழியில சொன்னாதான் அது சரியா இருக்கும். அதை விட்டுட்டு இத மாதிரி சொல்லக்கூடாது. ஆகவே மூணு காண்டத்தையும் படிக்கணும். இதுதான் நம்ம சித்தாந்தம். இந்த எம்பெருமானார் ஆளவந்தார் சிவன் ஆதமணிகள் இத மாதிரி ஆச்சாரிய பாரபோமார் ரிஷிகாரர் எல்லா ரிஷிகளும் சொல்றது என்னன்னாக்கா இந்த விசிஷ்டாத்வேத வேதாந்தத்துல பிரம்ம மீமாம்சைன்றது தனியா திருப்பி பார்க்காதீங்க. எல்லாம் வேணும்,
கர்மகாண்டமே வேணும். சந்தியாவதனம் அது ஒரு கர்மா, அக்னிஹோத்திரம் ஒரு கர்மா, அதெல்லாம் மீமாம்சா சாஸ்திரத்தான் அது விசாரிக்கப்பட்டிருக்கு. அவன் அத்தனையும் சாஸ்திரி ஆகணும். ஆகிறதுனால இந்த மூணும் ஒரே சாஸ்திரம். ரொம்ப அழகாக சலித்து போறார் பின்னாடி, அது அர்த்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கார். அதனால கர்மகாண்டமும் தேவதா காண்டமும் பிரம்மகாண்டமும் இவைகள் மூணுமே நாமும் அவசியம் அத்தியனம் பண்ணணும். முதல் ரெண்டு விஷயத்தை அழகாக சலித்து கொடுத்தார் போன ஸ்லோகத்தில், கர்மகாண்டத்தையும் தேவதா காண்டத்தையும். இப்போ பிரம்மகாண்டத்தை பத்தி அழகாக சலித்து கொடுத்தார், அதுல பிரவேசத்தை பத்தி. அதனால இந்த ஆறாவது ஸ்லோகம் இந்த மாதிரி முடியிறது. பிராகர்மே பாஸ்திரார்த்தே பிரசமித விஷயே பாதுகாராத்தியுக்தே சாதசாரீரகாந்தே பகுவித மகிம பிரம்மமீமாம் சிதவியம் கிருஷ்ணஸ்வாத்தியாய சாங்காத்தியன சமுகிதா பாத புத்தியைவ கர்ம யக்வாதோ பிரம்ம சிந்தாம் திலிபின குருதாம் தன்ன துல்யோக்கிய பாதாத். அப்படின்ட்டு இந்த ஆறாவது ஸ்லோகம் நாளையிலேருந்து ஐக்கிய சாஸ்திரத்தை பத்தி ஏழாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம். கபிகார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.